கரூரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்த அம்மா கிளினிக்கின் சுவர் விழாவின்போதே இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஓசூரில் அம்மா கிளினிக்கை திறந்து வைத்த சில நிமிடங்களில் கட்டிடத்தின் கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் குழந்தை உட்பட இரண்டு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதனை கண்டு செய்வதறியாது திகைத்த அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அங்கிருந்த மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் திறப்பு விழா முடிவதற்கு முன்பே கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்தது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடைய செய்தது இந்த கட்டிடமானது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு மேலான பழமை வாய்ந்த கட்டிடமாகும் இதனை ஒரு கிளினிக்காக மாற்றும் பொழுது முறையாக ஆய்வு செய்யாது அவசரகதியில் அதற்கு வண்ணம் பூசி அதில் பக்கவாட்டு ஆனது தற்காலிகமாக முறையாக அடித்தளம் தோன்றாது கட்டி அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு விடுவதென்பது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியதாகும் அம்மா மினி கிளினிக் திறப்பு விழாவிற்காக அவசர கதியில் பழைய கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யாமல் பெயிண்ட் அடித்து திறந்து வைத்ததே விபத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திறப்பு விழா முடிந்து அமைச்சர் வெளியே வருவதற்கு முன்பே மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய சாய்வுத்தலை கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் கொள்ளைக்கானுங்க